Harga empat sembilan. Kamu santan, tapi ini malang aku kupu kange. Kamu santan semakin. Garpani pengele ke ibu lo udah bisa irang ya. Rajini sir kalau koran kuri nanti. Kalau pengele kan ada kau kuri orang semua yang cerapana. Bila balah apa pun, balah apa pun, petro orang sana tu nanti. Rajini orang mana sarba, kanta dalam nikah mengici. Ilo orang mana kam? Negatifan visi engle spread out dikira indah kala katet lah. Oru positifan visi om spread agno. Abdinne mudiyu paniya Rajini kan daur kuriya Rajini kagel. Iungnya ulangatin palveer pagi kagel lekira ngan. Anah aungnya edto muna dipe garpani. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த நிகழ்வு வந்து ஈரோடு மாவட்டம் இடம் வந்து மண்கரடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அற்புதமான முறையில் நடந்திருக்கு. அதில் 20க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து பொருட்களை ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் செய்திருக்காங்க. இந்த நிகழ்வுலேருந்து ஒரு விஷயம் நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ணலாம். நலத்திட்டம் பண்ணணும் அப்படின்னா நாம் அங்கே இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னா எந்த இடத்துல பண்ணணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் அதை வெற்றிகரமாக செய்து கொடுப்பாங்க. உயிரால் கரு உருவாக்கியவர்கள் நீங்கள், உதிரத்தால் உருவம் கொடுத்தவர்கள் நீங்கள், உங்கள் கண்மணியை கருவறையில் சுமப்பவர்கள் நீங்கள், உங்கள் கை குழந்தையை கண்விழி போல காப்பவர்கள் நீங்கள், உருளாது சாய்ந்து உறங்குபவர்கள் நீங்கள், உணவு உண்டாலும் பசியால் கிறங்குபவர்கள் நீங்கள், சிசுவை 10 திங்கள் சுமந்தவர்கள் நீங்கள், பசு போல் பத்திரமாய் காப்பவர்கள் நீங்கள், தமிழ் எழுத்துக்களின் முதல் எழுத்து நீங்கள், தாய்மை எனும் தனித்துவம் நீங்கள், உங்களை பெருமைப்படுத்துவதில் தமிழ் தாய்க்குலத்தின் தனையனும் தந்தையும் ஆன எம் தலைவன் மக்கள் தலைவர் உயர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் வழியில் நடப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நீங்கள் நலமுடன் வளமுடன் நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். இவன் தலைவர் ரஜினிகாந்த் இணையதள நண்பர்கள். அதாவது இந்த அற்புதமான கவிதையை உருவாக்குனது இந்த குழுவில் பயணித்துக்கிட்டு இருக்கிற முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான். மிக மிக சிறப்பான ஒரு கவிதை இந்த நிகழ்வுக்காக அவர் உருவாக்கியிருந்தார். இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான முறையில் நடந்தேறியிருக்கு. அந்த முழு நிகழ்வையும் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும். அதாவது இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர்கள்லாம் இணைந்து 20 தாய்மார்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது பலர் முன்னெடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தீ இங்கே ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் அணையாமல் தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதியேற்போம். முழு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் திருமங்கலத்துலேருந்து வந்திருக்கேங்க. பேசு பேசு. ரஜினி மன்றத்திலிருந்து வந்த ஊருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கர்ப்பிணி பெண்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்க ரஜினி சார், அதுக்கு கூட கூடிய நன்றி. நான் மன்றத்திலிருந்து வந்திருக்கிறேன். கர்ப்பகாலத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விழா வளாகாப்பு. இந்த வளாகாப்பு வந்து பெற்றோர்கள் சாணத்துலேருந்து ரஜினியாந்த் மன்ற சார்பாக கண்டதில் மிக்க மகிழ்ச்சி. பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன். இந்த கொரோனா இருக்கிற டைமில் வந்து எல்லாத்துக்கும் வேலை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்கிறவங்க இந்த டைமில் இவ்வளோ திங்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு பெரும் உதவி பண்ணிருந்து வரேன். எங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கறதுனால உங்கள் ரசிகர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றக்கும் கார்த்தி நாங்களுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. செய்கிறாங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். எனக்கு அத்தை மாமாவே எல்லாம் செஞ்சுருக்காங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் பண்றது நலத்துக்குங்கிறது. இது வந்து முழுக்க முழுக்க என்னன்னா அது தலைவருடைய காவலர்களா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த அற்புத நிகழ்வுல எலுமாத்தூர் விஓ நேரடியா பங்கெடுத்தது ஒரு சிறப்பான நிகழ்வு.
இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்னு எத்தனையோ உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒரு பதிவு அது நகர் இடமாத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த வடகாப்பு விழா நடத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய அதாவது 20-க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவுகள் அது இது ஒரு வளகாப்பு மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்கெல்லாம் நமக்கு சொல்கிறத பார்க்கும்போது தெரியுது. ஒரு சந்தை தானத்தில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்ததாக அவங்களுடைய ரசிகர்கள் பங்கு ஷேர் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கே. நீங்கள் இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிவிங்க. யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு தேவையான என்னென்னா வளையல் சங்கு புடவை இதையும் இது கூட சேர்த்து கொடுத்துறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. ரொம்ப அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்திருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். இந்த விழா நடைபெறுவதற்கு இந்த இடம் கொடுத்து எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை எங்கள் அப்பா ஸ்தானத்திலிருந்து எங்களை இந்த ஒரு வாரமாக உழை நடத்துறது இவரு தான். எங்கள் குழு சார்பாக இவருக்கு இந்த மரியாதையை நாங்கள் செலுத்துறோம். பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே. இன்னைக்கு கற்பனை பெண்களாகிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அந்த தாய் வீட்டு ஸ்தானத்திலிருந்து நல்ல ஒரு சகோதரர்களுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல கடவுளுடைய கிருபையும் உங்களுடைய உத்வேகமும் செயல்பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொள்கிறோம். சூப்பர். அந்த பையை கண்டிப்பாக எல்லாரும் காமிக்கலாம். ஓகே. சீலிருந்து ரமேஷ் கண்ணா தலைவர் ரஜினிகாந்த் வாட்ஸ்அப் குழு அட்மின் வெள்ளக்கோயில் சண்முகம் அவர்களுக்கு ராஜேந்திரன் நண்பர் கோவை பொன்னாடை போர்த்தி கௌரவம் படுத்துகிறார். அதிசயம் அற்புதம் நடந்தது. இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு. நாகப்பட்டினத்துல ஒரு ஸ்கூல் வந்து நாங்க தத்தெடுத்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல சாலையோரத்தில் இருக்கிற நபர்களுக்கு வந்து அடிப்படை என்ன தேவை அவங்களுக்கு அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்தோம். அந்த வகையில இந்த 2ஆம் ஆண்டுங்கிறதுனால நாங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்ம கேரளாவில் பார்த்துருப்போம், ஒரு யானையை வெடி வச்சு கொண்டுட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகும். அதனால தான் நாங்கள் சரி அவங்களுக்கு நம்ம பண்ணலாம். ஏன்னா தாய்மைங்கிறது ரொம்ப புனிதமானது. அவங்களுக்கு பண்ணால் கடவுளுக்கு பண்ண மாதிரி கடவுளுக்கே பண்ண மாதிரி அது சேரும், கடவுளை சேரும். அதனால வந்து நாங்கள் அவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லாத்தையும் நாங்கள் பாவிச்சுட்ருக்கோம். எங்கள் தலைவர் சொன்ன அந்த செய்தி தான் எங்களுக்கு முக்கியம். அவர் வந்து அவருடைய வழிகாட்டுதலில் அவங்க பல பேர் வந்து இங்கே வந்து ஒருங்கிணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமைப்பின் மூலமாக அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். இந்த உதவியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து பணம் கொடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் மறைமுகமாக எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்றி. இதில் வந்து வெள்ளக்கோயில் சண்முகங்க அது போயிட்டாங்க. இவர் தான் வந்து இந்த நிகழ்வுக்கு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இவர் தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த குரூப்பில் வந்து ஒவ்வொரு செய்திகளை சொல்லி இதை அங்கே வாங்கினேன் இது இங்கே வாங்கினேன். இது சாதாரண எங்கள் வந்து சேர்ந்தது அல்ல. ஒரு வாரமாக அவர் தான் அலைஞ்சார். அவருக்கு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறோம். கைத்தட்டுங்க. அப்போ தான் அவருக்கு அடுத்து கந்தசாமி அவர் பார்த்தீங்கன்னா வெளியே பின்னால் தான் நின்றுக்குவார். ஆனால் இயக்கிறதுக்கு வர அவர் தான் அப்பேற்பட்ட சிறந்த மனிதர். அவரும் வந்து ஒரு வாரமாக வந்து இதுக்காக மெனக்கெட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய் கூட்டிகிட்டு வாங்க இதை விட சிறப்பாக செய்யுங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் வந்து சிறப்பாக செஞ்சார். அவருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இதுக்கு எல்லாம் மேலே திலக் சார் இருக்கார். அவர் வந்து சூழ்நிலை இந்த கரோனா இருக்குங்கிறவங்களால் வர முடியல. இருந்தாலும் அவர் அங்கேருந்தே வந்து எங்களை கைட் பண்ணிகிட்டே இருந்தார். இதை தான் செய்யணும் இது செய்யுங்க கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும். இந்த நிமிஷம் வரைக்கும் போய் சேர்ந்து தான் பிடிச்சதா கொடுத்தீங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா வகையான உதவிகளையும் நமக்கு செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவரும் போயிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி இங்கிருந்து சத்யா அவங்க அப்பா நம்ம ஜெகநாதன் நண்பர் ராஜேஷ் கண்ணா அப்புறம் அபு அப்புறம் இவர் எல்லாருமே வந்து இவர் ஆர்வமிலிருந்து வந்திருக்காரு. இவர் அப்படி தான் எல்லாருமே வந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவருக்கு எல்லாத்துக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்தங்காட்டுதே எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. முன்னாள் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நாம் தெரிவிச்சுக்கலாம்.
ஏன்னா இது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு பெரிய ஆலமரமாக நம்மளாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வந்து ஆரம்பில் எல்லாம் சேரணுங்கிறது எங்களுடைய ஒரு கருத்து. ஆரம்பம் வந்து நமக்கு வந்து இப்போது நம்ம ஆட்சியிலேயே இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம வந்து இவ்வளோ பெரிய நலத்திட்டங்கள் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கூட செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்புமே எங்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தன்னலம் இல்லாத ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய ரஜினிகாந்தோடைய அமைப்பு. அதனால் அவருக்கு வந்து அவர் உயர்ந்த மனிதனுடைய நிழலில் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உயர்ந்த மனிதனுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் எங்கள் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்து உங்களுடைய குழந்தைகளெல்லாம் நீர்வழி வாழ்ந்து சொல்லி வாழ்த்துறேன். நன்றி.